வணக்கம் செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை எதிர்பார்ப்பும் அணைகள் நிலவரமும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 9 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. டெல்டா மாவட்ட வானிலை அறிக்கையை பார்ப்போம். ஏற்கனவே நீண்ட காலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆகஸ்ட் 10 இருந்து 13 வரை டெல்டா மாவட்டங்களுக்கு மாலை இரவில் இடி மழை பொழிவு உண்டு. மதியத்திலே வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வியர்வுக்கு பின் மாலை இரவிலே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று அது வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. ஒரு நாள் முன்கூட்டியே 9ஆம் தேதி இன்றே தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வடக்கு டெல்டாவில் நல்ல மழை பொழிவு, அதேபோல் மதுரையில் தொடங்கிய மழை ஒரத்தநாடு வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. பட்டுக்கோட்டை, பாப்பாநாடு மற்றும் ஒரத்தநாடு பகுதி வரைக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2வது நாளாக மழை, அதில் குறிப்பாக அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியெல்லாம் இன்றையை பொறுத்த வரைக்கும் அதேபோல் மேற்கிலிருந்து ஒரத்தநாடு பகுதியிலிருந்து வந்த மழை நேற்று முன்தினம் மன்னார்குடிக்கு மேற்கிழக்கே செல்லவில்லை, நேற்றைக்கு ஒரத்தநாடுக்கு கிழக்கே வரவில்லை. ஆனால் இன்றைக்கு கண்டிப்பாக வேதாரண்யம் பகுதி வரைக்கும் முன்னேறி பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி கண்டிப்பாக பெய்யும், தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கு கண்டிப்பாக பெய்யும். இன்றைக்கு இந்த கிழக்கே வருவது அதிக வாய்ப்பு இருக்கிறது, 100% உறுதியாக நாளை இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 11 வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 12 சனிக்கிழமை, 3 நாளும் வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் நல்ல மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்கும். மதியத்தில் கடும் வெயில், ஒரு சில நாள் வெயில் குறைவாக இருந்தாலும் ஊமை வெயில், புழுக்கம், வியர்வை இதெல்லாம் கொடுத்துவிட்டு மாலையில் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி வரக்கூடிய காற்றை வங்கக்கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு மேலடுக்கில் உருவாக போகிற, நிலை வரப்போகிற வளிமண்டல சுழற்சி அவ்வப்பொழுது மாலை இரவில் வெப்ப சலன இடிமழை பொழிவை, அதாவது கடலோரம் வந்து கடலோரத்தில் மீட் பண்ணுறது மாலை இரவு தான், ஆகவே மாலை இரவில் அது வெப்ப சலன இடிமழை பொழிவை கொடுக்கும். இது படிப்படியாக உள்ளே வந்து 11, 12 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆக வரக்கூடிய 13ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தென் சீன கடற்பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் நீடித்து கொண்டு அது தாய்வான் சீன பகுதிக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்து விட்டு ஜப்பானை கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு, இன்னும் 2 நாட்களுக்கு ஜப்பானுக்கு வெள்ளப்பெருக்கையும் காற்று சதத்தையும் கொடுத்து விட்டு செயலெடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கிறது. அந்த நிகழ்வு டோக்கியோ கரையை கடக்கும், ஆனாலும் அதற்கு காற்று வங்கக்கடல் பகுதியிலிருந்து அரபிக்கடல் பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளாது, குறைவாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஆஸ்திரேலிய பகுதியிலிருந்து நேரடியாக எடுத்துக்கொண்டு தீவிரமடையும் என்பதனால பசிபிக் பெருங்கடலில் இருந்த தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு இடையூறு விலகுகிறது. இதனால் 17ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நிகழ்வு உருவாக இருக்கிறது. வடக்கு ஒடிசா கடலோரம் நிகழ்வு உருவாக இருக்கிறது. ஆக வடக்கு ஒடிசாவில் உருவானால் அது கர்நாடகாவுக்கு வடக்கே தான் மழை பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து தெற்கு ஒடிசா, மத்திய ஒடிசாவில் நிகழ்வு உருவாகும். அதனால் கர்நாடகா, கேரளாவிற்கு மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவது உறுதி. அதற்கான ஒரு கற்பனை படத்தையும் இதோடு இணைத்திருக்கிறேன். 17ஆம் தேதி எப்படி இருக்கும், 20ஆம் தேதிக்கு மேல் எப்படி இருக்கும், நிகழ்வு எங்கிருந்து வருகிறது, தென்சீன கடற்பகுதி நிகழ்வு அடுத்தடுத்து இங்கே வர இருக்கிறது, இவையெல்லாம் ஒரு கற்பனை படமாக வரைந்திருக்கிறேன், அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். தற்பொழுது மேட்டூரில் நீர் இருப்பு, அதாவது 120 அடிக்கு 56.8 அடி நேற்றைக்கு காலையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிச்சயமாக 56 அடிக்கு கீழே குறைஞ்சிருக்கும், 55 அடியாக மாறியிருக்கும். இந்நீர் கையிருப்பு பார்த்தீங்கன்னா 93.47 TMC 22 TMC தான் நேற்றுக்கு இருந்துச்சு. ஆனால் அணையிலேருந்து திறப்பு 9000 குறைக்கப்பட்டிருக்கிறது, 8000 to 9000 குறைக்கப்பட்டிருக்கு, 9000 குறைக்கப்பட்டிருக்கு. நீ அணைக்குள்ளே வரத்து 4000 இருக்குது. அதனால் 4000 வரத்து 9000 திறப்பு என்கின்ற நிலையில்
பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரமாக இருந்த திறப்பு குறைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால உடனடியாக அணை நீர் தீர்ந்துவிட வாய்ப்பில்லை. 4000 வர்றதுனால இதெல்லாம் கணக்கிடும் பொழுது 4000 வருது, 9000 திறப்புங்கிறதுனால உடனடியாக தீர வாய்ப்பில்லை. ஆனால் இறங்குமுகத்துக்கு போகும். இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பொழியும், கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வரும். அதாவது கர்நாடகா அணை நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் ஹேரங்கி அணை 8.5 TMC கொள்ளளவு கொண்டது, 8.5 TMC ஃபில்லாகவே இருக்குங்க, வழியவே இருக்குது. 8.5 கெப்பாசிட்டி, 8.5 இருப்பு இருக்குது டிஎம்சி. அடுத்தபடியாக ஹேமாவதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 TMC கொள்ளளவு, 32 TMC இருக்குங்க. நான் 5 TMC தாங்க தேவை, கொஞ்சமாக ஏறிடுச்சு. 37 TMC ஹேமாவதியோட கெப்பாசிட்டி, ஆனால் இருப்பு 32 TMC. நான் 5 TMC வந்தால் நிரம்பிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா KRS 49.5 TMC கெப்பாசிட்டி, ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 35 TMC. ஆக இன்னொரு 12 TMC வந்தாலே நிரம்பிடும். சரி, 14 TMC வந்தால் நிரம்பிடும். 14 TMC கிடைச்சிருக்க வேண்டியது தான், ஒரு 2 நாள் பெஞ்சிருந்தனால கிடைச்சிருக்கும். இப்போது இடைவெளி கொடுத்தனால கண்டிப்பாக இம்மாத இறுதியில் அது கிடைக்க தொடங்கும், ஏறுமுகத்துக்கு போகும். கபினியை பார்த்தீங்கன்னா 19.5 TMC கொள்ளளவு கொண்ட கபினியில் 18.5 இருக்குது, 1 TMC குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த 5000 கண்ணாடி திறந்து விடுறாங்களா, அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, 1 TMC குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் அங்கேருந்து திறப்பை பார்த்தீங்கன்னா அணைக்குள்ளற வரத்து, KRSக்குள்ளற வரத்து 5000, KRSலேருந்து திறப்பு 5000, கபினிக்கு வரத்து 4000, திறப்பு 5800, ரெண்டும் சேர்த்திங்கன்னா 11000 திறப்பாக இருக்குது. ஆனால் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே 5000 தான் வந்துட்டுருக்கு, 4000 தான் வருது. ஆனால் தொடர்ந்து 10000 கண்ணாடி திறக்கிறாங்க, இங்கே 4000 தான் வருது. அதுதான் இப்போடைய உண்மை நிலை, 4000 வருது. ஆகவே இந்த 4000 வந்தாலே 10000 9000 திறப்பு இருக்கிற காரணத்தினால அதாவது பாதி வரத்திற்கு பாதி திறப்பு இருக்கிறதுனால, பாதிக்கு மேல் திறப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இறங்கும் முகத்தில் இருந்தாலும் டோட்டலாக காலியாகிறதுக்கு வாய்ப்பில்லை, மேனேஜ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பிடிப்பை கொடுத்து விடும். ஆகவே முற்றிலுமாக வறண்டு போகிறதுக்கு முன்னாடியே மழைப்பிடிப்பு கிடைத்திடும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பிடிப்பு தீவிரமடையும். அதே போல் செப்டம்பர் அக்டோபரில் ஏறுமுகத்துக்கு போயிடும். செப்டம்பர் மாதம் 30 நாள், அக்டோபரில் ஒரு 20 நாள் தென்மேற்கு பருவமழை இருக்கும், 50 நாள். அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் 50 நாள் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களில் இன்றையிலிருந்து மழைப்பொழிவு இருக்கிறது மாலை இரவில். அதுக்கு முன்னாடி வெயிலும் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மழையோட பரப்பு அளவு குறைஞ்சிருக்கும். 25ஆம் தேதி வரைக்கும் மழை பரப்பு குறைஞ்சிருக்கும், ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும். வெயில் வந்து சூரியன் கூத்துக்கதிர் 15 ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் இருக்கும். இன்னும் வெயில் அதிகமாகும் 15ஆம் தேதியிலேருந்து. ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று நுழையும் என்பதனால லேசாக வெயில் அவ்வளவு தெரிய வாய்ப்பில்லை, ஆனால் வெயில் இருக்கத்தான் செய்யும். இந்த கடந்த வாரம் இருந்த அளவுக்கு வெயில்னா கூட கொஞ்சம் வெயில் குறைந்து வெயில் இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய 13ஆம் தேதி வரைக்கும் புழுக்கம் வியர்வை இருக்கும். மழைப்பொழிவு 15க்கு பிறகு தீவிரம் குறைந்திருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் இருக்கும், முற்றிலுமா இல்லாமல் போயிடாது. ஆனால் உங்கள் இடத்துல ஒதுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை ஆகிடும், அதுதான் பிரச்சனை. ஆனால் செப்டம்பர் அக்டோபரில் டெல்டா உட்பட தென்மேற்கு பருவமழை நல்லா இருக்குது, இங்கே வெப்பசல இடிமழை பொழிவும் நல்லா இருக்குது செப்டம்பர் அக்டோபரில். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.